பிள்ளைகளே அனைவருக்கும் வணக்கம். தற்போது எமது நாட்டிலே ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மாணவர்களாகிய நீங்கள் பாடசாலைக்கு சென்று கல்வியை கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை நன்கு உணர்ந்த எமது திருகோணமலை வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் இங்கே எமது ஆசிரிய ஆலோசகர்களும் ஆசிரியர்களும் இணைந்து உங்களுக்கு தற்போது இந்த ஜூம் கிளாஸை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதனை நீங்கள் அனைவரும் நன்கு பயன்பாடுடையதாக மாற்றி அனைவரும் பயன்பட வேண்டும் என கேட்டு இந்த தரம் நாளின் வினாப்பத்திரம் ஒன்றிற்கான விளக்கத்தை தர வந்திருக்கிறேன். நான் தற்போது கற்பிக்கும் பாடசாலை ஸ்ரீ குச்சவெளி விவேகானந்தா மகாவித்யாலயம். என்னுடைய பெயர் திருமதி நளினி செல்வேந்திரன். சரியா மாணவர்களே, இனி நாங்கள் இந்த வினாவுக்கு செல்வோம். முதலாம் இரண்டாம் வினாக்களில் மிகவும் நெருங்கிய தொடர்புள்ள உரிச்சோடிக்குரிய அடைப்பை தெரிவு செய்க என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த முதலாவது உருவை நீங்கள் பார்த்தீர்களானால் வெவ்வேறு தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உருக்கள் இங்கே காணப்படுகின்றன. இரண்டாவது உருவை பார்த்தீர்களானால் ஒரே தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உரு காணப்படுகின்றது. அதாவது கட்டுபவர்கள், அதாவது மேசன் பயன்படுத்தும் பொருட்கள். அதே மாதிரி மூன்றாவது உருவை பார்த்தீர்களானால் அங்கும் வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுகின்ற உரு காணப்படுகின்றது. எனவே நீங்கள் அனைவரும் இலகுவாக கண்டறிந்திருப்பீர்கள். இதற்கு சரியான விடை இரண்டு. அவ்வாறு இரண்டாவது வினாவை பார்த்தீர்களானால் இங்கே இரண்டு மரக்கறிகளும் ஒரு பழமும் காணப்படுகின்றது. அவ்வாறே இரண்டாவது உச்சோடியை நீங்கள் பார்த்தீர்களானால் இரண்டு மரக்கறிகளும் ஒரு பழமும் காணப்படுகின்றது. அதே மாதிரி மூன்றாவது உச்சோடியை நீங்கள் பார்த்தீர்களானால் மூன்றுமே பல வகையாக காணப்படுகின்றது. எனவே இங்கே சரியான உச்சோடியை கொண்ட விடை மூன்றாவது. அவ்வாறே மூன்றாவது வினாவை பார்ப்போம். கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்தில் வரவேண்டிய உருவை தெரிவு செய்க. இந்த கோலத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் எதிரெதிரே காணப்படுகின்ற சதுரங்களுக்கு நிறம் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு இடைவெளி இங்கே விடப்பட்டிருக்கிறது, ஒரு சதுர இடைவெளி விடப்பட்டிருக்கிறது. அவ்வாறே இந்த மூன்று கோலங்களும் காணப்படுகின்றன. இந்த மூன்று கோலங்களுக்கு ஒத்த கோலங்கள், அதாவது எதிரெதிரே உள்ள சதுரங்கள் நிறந்துட்டப்பட்டிருக்க வேண்டும். அதில் ஒரு சதுர இடைவெளி விடப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இங்கே காணப்படுகின்ற உரு வந்து மூன்றாவது உரு. எனவே மூன்றாவது உருவின் கீழ் கோடிடப்பட்டிருந்தால் அது சரி. நாலாவது வினா, பின்வரும் உருக்களில் உள்ள எண்கோலத்திற்கு ஏற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணை தெரிவு செய்க. முதலாவது உருக்கோலத்தை பார்த்தீர்களானால் எட்டிலிருந்து ஐந்தை கழித்தால் வரும் விடை மூன்று. அந்த மூன்றை இன்னும் ஒரு மூன்றினால் பெருக்கும்போது நமக்கு கிடைப்பது ஒன்பது. அதே மாதிரி மாணவர்களை இரண்டாவதை நீங்கள் பார்த்தீர்களானால் ஏழில் இருந்து இரண்டை கழித்தால் வரும் விடை ஐந்து. அந்த ஐந்தை இன்னும் ஒரு ஐந்தால் நாங்கள் அதே ஐந்தால் பெருக்கும்போது கிடைக்கும் விடை இருபத்தஞ்சு. அவ்வாறே மூன்றாவது உருச்சோடியை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆறிலிருந்து இரண்டை கழித்தால் உமக்கு கிடைக்கும் விடை நான்கு. அந்த நான்கை இன்னொரு நான்கால் பெருக்கும்போது கிடைப்பது பதினாறு. எனவே இந்த வினாவுக்கான சரியான விடை நாலு, அதாவது மூன்றாவது விடை. அடுத்தது ஐந்தாவது வினாவை பாருங்கள். வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. ஊசி நூல், ஊசிக்கு நூல். அவ்வாறே எனின் டயர், அதாவது மாணவர்களை நீங்கள் பார்க்க வேணும். இந்த ஊசியை நாங்கள் தனியே வச்சு பயன்படுத்த முடியாது. தனியொரு ஊசியை வச்சுக்கொண்டு எந்த ஒரு செயற்பாடுமோ எந்த ஒரு பயனுமோ அடைய முடியாது. நூல் போட்டால் தான் அந்த ஊசியினுடைய பயன்பாடு எங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஊசி நூல். அது மாதிரி தான் எங்களோட வாகனங்களுக்கு டயர். தனியே வெறும் டயர் இருந்து எந்த வித பலனும் இல்லை, அதற்கு காற்று நிரப்ப வேணும். அந்த காற்று நிரப்பப்படுகின்ற பொருள் வந்து என்னவாக இருக்கும், டியூப்பாக இருக்கும். எனவே இந்த ஐந்தாவது வினாவுக்கு சரியான விடை இரண்டாவது, டியூப். இதன் கீழ் நீங்கள் கோடு போட்டிருந்தால் உங்களுக்கு சரி. அடுத்தது ஆறாவது, பாடசாலைக்கு ஆசிரியர் போல வைத்தியசாலைக்கு சரியோ. அப்போ பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு கற்பிப்பவர் ஆசிரியர். அவ்வாறே வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகளுக்கு
வைத்தியம் பார்ப்பவர்கள், நோயை குணப்படுத்துபவர் வைத்தியர். வைத்தியர் என்று நீங்கள் இரண்டாவது விடைக்குகளை கோடு போட்டிருந்தால் அது சரி. அவ்வாறே ஏழாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். விவசாயிக்கு மண்பட்டி போல எழுதுவிஞருக்கு. விவசாயிக்கு மண்பட்டி, விவசாயிக்கு முக்கியமான பொருள். விவசாயி தான் தனியே போய் நின்று தோட்டத்திலேயோ வயல்லேயோ எந்த விதமான வேலைகளையும் தனியே போய், அவர் ஒரு உபகரணம் இல்லாமல் போய் நின்று செய்ய முடியாது. அவருக்கு மண்பட்டி மிகவும் பயன்பாடு உடையது அவருடைய தொழிலுக்கு. அவ்வாறு தான் எழுதுவிஞருக்கு, கிளாக் என்று கூறுவார்கள். அலுவலகங்களிலே ஆஃபீஸுகளிலே வேலை செய்கின்ற எழுதுவிஞர்களுக்கு கட்டாயமாக அவருடைய கையிலே பேனா இருக்க வேண்டும். எனவே பேனா முதலாவது விடை. நீங்கள் முதலாவது விடைக்கு கீழே கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது எட்டாவது வினாவை பார்ப்போம். எழுத்து பிழை இல்லாத வாக்கியத்தை தெரிவு செய்க. பிள்ளைகளே முதலாவதை பாருங்கள். மணவர்கள், மே போட்டிருக்கிறதால மணவர்கள் கல்வி சுற்றுலா சென்றனர். சரியோ, உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். நீண்டு ஒலிப்பது குறுகி ஒலிப்பது என்று நீங்கள் பாடசாலையிலே ஏற்கனவே கட்டியிருப்பீர்கள். இங்கே குறுகி ஒலிக்கின்றது முதலாவது மணவர்கள். இரண்டாவது பாருங்கள் பிள்ளைகள், நான் ஜானைகள் சரணாலயத்திற்கு சென்றேன். இங்கே எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் சொற்கள் அதனுடைய கருத்து தெளிவாக புலப்படுகின்றது. மூன்றாவது பாருங்கள் பிள்ளைகள், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்போ இதில் தெளிவாக கருத்து புலப்படுகின்ற வாக்கியமாக இரண்டாவது வாக்கியம் அமைந்துள்ளது. எனவே நீங்கள் இரண்டாவது விடையின் கீழ் கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், வேறுபட்ட உரிமையை தெரிவு செய்க. இதில் முதலாவது பாருங்கள் பிள்ளைகள், கார் மகளுந்து, அடுத்ததும் ஒரு வகையான கார் தான். அடுத்த மூன்றாவது கப்பல். இந்த முன்னுக்குள்ள இரண்டு வாகனங்களும் தரையில் பயணிப்பவை. அடுத்த மூன்றாவது கடலிலே பயணிப்பது. அப்போ இந்த மூன்று உருக்கள்லையும் வேறுபட்டது எதுவாக காணப்படுகின்றது? கப்பல். கப்பல்ன்றதுக்கு நீங்கள் கோடு போட்டிருந்தால், மூன்றாவது விடைக்கு நீங்கள் கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது பத்தாவது வினாவை பாருங்கள். முதலாவது நாற்காலி, என்ன அடுத்தது துவிச்சக்கர வண்டி, மூன்றாவது நாய். இந்த முன்னுக்குள்ள இரண்டையும் பாத்திரங்களாக இருந்தால் பிள்ளைகளே, முன்னுக்குள்ள இரண்டு உருவங்களும் உருக்களும் உயிரற்றவை, மூன்றாவது உயிருள்ள ஒரு பிராணி. எனவே வேறுபட்ட உரு எது இதில்? நாய். நாய் என்றதுக்கு கீழே நீங்கள் மூன்றாவது உருக்குகளை கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது பதினோராவது வினாவை அவதானியுங்கள். ஆரம்பத்தில் தரப்பட்டுள்ள அடிப்படை சொல்லுடன் தொடர்பினை உடைய இரு சொற்களையும் கொண்ட விடையை தெரிவு செய்க. அதில் பதினோராவது வினா விரல். விடை மூன்று தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது விடை கண் காது. எமது உறுப்புகளான கண்ணிலையும் காதிலையும் விரல் காணப்படுகின்றதா? இல்லை, விரல்கள் காணப்படவில்லை. எனவே அந்த விடை பிழை, அந்த விடை அமையாது. இரண்டாவது பாருங்கள் பிள்ளைகளே, கை கால். எமது கைகளில் விரல்கள் காணப்படுகின்றன, கால்களையும் விரல்கள் காணப்படுகின்றன. அப்போ எந்த விடை சரியாக இருக்கும்? இரண்டாவது விடை தான் சரியாக இருக்கும். இதுக்கு மூன்றாவதை நீங்கள் பாருங்கள், மூக்கு நாக்கு. மூக்கிலையும் விரல் இல்லை, நாக்கிலையும் விரல் இல்லை, அது ஒரு ஒத்துழைக்கும் சொல்லாக காணப்படுகின்றது. அப்போ நீங்கள் இரண்டாவது விடைக்குகளை கோடு போட்டிருந்தால் அது சரி. அதே மாதிரி பன்னெண்டாவதை அவதானியுங்கள். கடல் கப்பல் கல், இரண்டாவது நீலம் பறவை, மூன்றாவது கப்பல் மீன். இங்கே நாங்கள் பார்க்கும்போது கடலுடன் தொடர்புடைய, மிகவும் தொடர்புடையது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் கப்பல் கல்ன்றது சரிதானே, சில கடலுக்குள்ள கல் இருக்குத்தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மிகவும் தொடர்புடையதை நாங்கள் இங்கே பார்க்க வேணும். எங்களுக்கு மூன்றாவது விட கப்பல் மீன் என்று தந்திருக்கிறதால சாதாரணமாக எல்லாராலையும் உணரக்கூடியது. கடலில் காணப்படும் கப்பல் காணப்படும், கடலில் மீனும் காணப்படும் என்று. அதான் சாதாரணமாக நாங்கள் எல்லோராலையும் மிகவும் மிகவும் சரியான விடை என்றதை நீங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும். சில வினாக்களுக்கு தர்க்க ரீதியாக நாங்கள் இதுதான் சரி என்று நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் அங்கிருந்து எங்களுக்கு ஒரு விடைப்பத்திரம் பெறும், ஸ்கீம் பெறும். அதில் தரப்பட்டதுக்கு போட்டால்தான் அங்கே உங்களுக்கு புள்ளிகள் வரும். எனவே நீங்கள் இந்த விடயங்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கப்பல் மீன் என்று நீங்கள் போட்டிருந்தால்தான் அது சரியான விடை உங்களுக்கு சரி.
அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், 13வது வினா. வெற்றிடங்களுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. காட்டில் சிங்கத்தை, இடைவெளி தரப்பட்டிருக்கின்றது. வேடன் பயத்தினால் இடைவெளி, சரியோ? இதுக்கு உங்களுக்கு 3 விட தரப்பட்டிருக்குது. சந்தித்த நடுங்கினர். காட்டில் சிங்கத்தை சந்தித்த என்று நீங்கள் போட்டால் சந்தித்த வேடன் பயத்தினால் நடுங்கினர் என்று வராது. ஏனென்றால் வேடன் என்பது ஆண்பால் ஒருமை. அப்போ வேடன் என்ற பெயர் சொல் ஆண்பால் உரிமையாக வந்தால் அதில் வினை சொல்லும் ஆண்பால் உரிமை வினைமுற்றாக வர வேண்டும். அதன்படி பார்க்கைக்குள்ள எங்களுக்கு 1வது விட குளம். 2வது பாருங்க, கண்ட ஓடினான். அதை நாங்கள் பொருத்தி பார்ப்போம். அந்த வசனத்தோடு நாங்கள் இந்த சொல்ல பொருத்தி பார்க்க வேணும், பொருத்தி வாசித்து பார்க்க வேணும். காட்டில் சிங்கத்தை கண்ட வேடன் பயத்தினால் ஓடினான். வேடன் ஓடினான் என்னும் போது அந்த விடை சரியாக அமைகின்றது. அடுத்தது 14வது வினாவை நாங்கள் பார்ப்போம். வயலில் வேலை செய்து இடைவெளி தரப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மரநிழலில். அப்போ இதுக்கு நாங்கள் 1வது விடையை பார்ப்போமானால், வயலில் வேலை செய்து களைப்புற்ற விவசாயிகள் மரநிழலில் ஓய்வெடுத்தனர். எந்த வாக்கியத்தை நாங்கள் அடிக்கடி நாங்கள் புத்தகங்களிலே வாக்கியங்களை வாசிக்க வேண்டும் பிள்ளைகள், இதுக்காகத்தான். வாக்கியங்கள் சரியான முறையில் அமைய வேண்டும். அப்படி அமைந்துள்ளதா என்பதனையும் நீங்கள் திருப்பி இருக்கா வாசித்து பார்க்க வேணும். அவ்வாறு வாசித்து பார்த்தீர்களானால் அந்த சரி உங்களுக்கு விளங்கும். எனவே 1வது விடைக்கு நீங்கள் கோடு விட்டால் அது சரி. அடுத்தது 15வது வினா. சக்கரவர்த்தி எனும் சொல்லில் உள்ள சில எழுத்துக்களை கொண்டு ஆக்கத்தக்க கருத்துள்ள சொல், சரியோ? சக்கரம் இங்கே பார்த்தோம்டா, உம்மன்னா இல்லை 1வதுல. இந்த சக்கரவர்த்தி என்ற சொல்லில் சக்கரம் என்ற சொல்லு முடியாக வராது. ஏனண்டா உம்மன்னா இல்லை. 2வதை பாருங்க, கத்தி. அங்கே கானா இருக்குது, இத்தன்னா இருக்குது, தீனா இருக்குது, கத்தி. அப்போ 3வதை நீங்கள் பாருங்கள், கதித்தி. 3வது கதித்தி. அப்போ கதித்தி என்ற அங்கே இருக்குத்தானே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கதித்தி என்றது ஒரு நாம் அறிந்த ஒரு பயன்பாடுள்ள ஒரு சொல்லாக இங்கே இல்லை. அப்போ கருத்துள்ள ஒரு சொல் வந்து இங்கே கேட்கப்பட்டிருக்குது. கருத்துள்ள சொல், அதையும் நாங்கள் அவதானிக்க வேணும். கருத்துள்ள சொல் வந்து கத்தி. அடுத்தது 16வது வினாவை நாங்கள் அவதானிப்போம். இங்கே சில உருக்கள் தரப்பட்டிருக்கிறது. ABCDEFGH என்று ஆங்கில எழுத்துக்களுக்கு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள உருக்கள் தரப்பட்டுள்ளது. இந்த உருக்களில் இரு சமச்சீர் அச்சை கொண்ட வடிவங்கள் அவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் வட்டத்துக்கு வந்து எண்ணற்ற சமச்சீர் வடிவங்கள் காணப்படுகின்றன, சதுரத்துக்கு 4. அப்போ இதில் கேட்கப்பட்டது இரு சமச்சீர் அச்சை கொண்ட உருவங்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்களானா இருந்தால் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி ஒரு சமச்சீர் வரும், இங்கே ஒரு சமச்சீர் வரும். இ அடுத்தது எஃப், இதுக்கும் இரு சமச்சீர் மட்டும் வரும், செவ்வகம். அடுத்தது ஜி, இதுக்கும் இரு சமச்சீர் மட்டும் வரும். எனவே இதற்கு விடை 2வது விடை. அடுத்தது 17வது, உருவில் நிலற்றப்பட்ட பகுதி மொத்த உருவின் பின்னம் எது? இதை நாங்கள் சதுரமாக பிரிக்க வேணும். இப்படி சதுரமாக நாங்கள் பிரித்தோமானால் இதுக்கு சரியான விடை 7 மேல் 1, 7 வரும். 7 மேல் 1 இதற்கு சரியான விடை. அடுத்தது 18வது பாருங்க, 18 சில தள வடிவங்கள் தரப்பட்டிருக்குது. இந்த தள வடிவங்கள் 3 தடவைகள் பயன்படுத்தப்பட்ட உருவை தெரிவு செய்க என்று கேட்டிருக்குது, சரியோ? இதில் நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் முக்கோணி 3 தடவை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1வதில் முக்கோணி வந்து 2 தான் வந்திருக்குது. அடுத்தது நாங்கள் பார்த்தா இங்கே 3 வந்திருக்குது. ஆனால் சதுரமும் 3 வந்திருக்கான்னு பார்க்க வேணும். சதுரம் வந்து 4 வந்திருக்குது. இங்கே கழுத்துக்கும் வந்திருக்குது, இங்கேயும் வந்திருக்குது, இங்கேயும் வந்திருக்குது. அப்போ அது வராது. 3வது நீங்கள் பார்த்துருக்கலாம் இருந்தால் முக்கோணி வந்து 3 வந்திருக்கு. 2 செவிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது, உடலுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவ்வாறே சதுரமும் மேலே அங்கே தலைக்கு மேலே ஒரு சதுரம், இங்கே கீழே காலுக்கு கீழையும் 2 சதுரம். அப்போ 3 சதுரம் வந்திருக்குது. அதே மாதிரி செவ்வகத்தை பார்த்துருக்கலானால் 2 கால் பகுதிக்கும் வாய்க்கும் செவ்வகங்கள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது வட்டத்தையும் பார்த்துருக்கலானால் முழு முகத்துக்கும் 2 கண்களுக்கும் செவ்வகங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 4 தள வடிவங்களும் 3 தடவைகள் பயன்படுத்தப்பட்ட உரு வந்து 3வது உருவாக இருக்குது. நீங்கள் அவதானமாக ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி பார்க்க வேணும். பார்த்துருக்கலானால் 3வது விடைக்கு கூட போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது
முதலில் தரப்பட்டுள்ள சொற்கள் இரண்டிற்கும் இடையிலான தொடர்பின் படி மூன்றாவது சொல்லுக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. இதை நன்றாக நீங்கள் அவதானிக்க வேண்டும். முதலில் தரப்பட்டுள்ள சொற்கள் இரண்டுக்கும், இப்போ முதலாவது வந்து நேற்றுக்கு நாளை எனின், நேற்று நேற்றுக்கு நாளை எனின் சனிக்கிழமைக்கு, அப்போ நேற்று, பிறகு இடையில் இன்று, பிறகு நாளை. அதே மாதிரி சனிக்கிழமை, சனி என்றா சனிக்கு அடுத்தது ஞாயிறு, ஞாயிறுக்கு அடுத்தது திங்கள். எனவே நீங்கள் திங்கக்கிழமை என்று கோடு போட்டிருந்தால் சரியான விடை. 20வது வினாவை பாருங்க. ஒன்றில் இருந்து 100 வரையிலான இலக்கங்கள் எழுதும்போது எழுதப்படும் சைபர் அதாவது பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை, முதலாவது 10, 11, 12. இதில் ஒன்று தொடக்கம் நாங்கள் 10, முதலாவது 10 எழுதைக்குள்ளே ஒரு தடவை வரும் பூஜ்ஜியம், இரண்டாவது 20 எழுதைக்குள்ளே 2 தடவை வரும், 30 எழுதைக்குள்ளே 3 தடவை, அவ்வாறு 100 எழுதைக்குள்ளே 2 தடவை வரப்போகுது. அவ்வாறு வரும்போது உங்களுக்கு 11, 11 வந்தால் அது சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 22வது வினாவை பாருங்க பிள்ளைகளே. இதில் கூட்டல் கணக்கொண்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, கூட்டல் செயல்பாடுன்னு தரப்பட்டிருக்குது. இதில் 9வதோட ஏதாவது இலக்கத்தை கூட்டுனா, இப்போ நீங்கள் முதலாவது விடையை நீங்கள் கூட்டி பார்த்துருக்கலாம் இருந்தால் 9வதோட 6 கூட்டுனா 5, ஆனால் இங்கே 1 வந்திருக்குது, 1, 9, 10. இங்கே 9வதோட 6 கூட்டினா 11 வரணும், 11க்கு இங்கே 5 வந்திருக்குது, அப்போ இந்த முதலாவது விட எங்களுக்கு பிழை. அடுத்த நீங்கள் ரெண்டாவது போட்டு பார்த்துருக்கலானால் இங்கே 0 போடணும், இங்கே 7 போடணும், 9வதோட 7 கூட்டுனா 9, 7, 16, அப்போ எங்களுக்கு இங்கே 5 எல்லோ வந்திருக்குது, அப்போ அந்த 2வது விடையும் பிழை. இனி 3வது விடையை நீங்கள் போட்டிருக்கலானால் இங்கே 6 வர வேணும், 3வது விடை அங்கே 6 போட வேணும், அப்போ 9, 6, 15, அங்கே தந்த விடை வந்து 0, 0வதோட 9 கூட்டுனா 0, அங்கே 1 இருக்கு தனி மிச்சம் அந்த 1 கொண்டு வந்தால் 10, பிறகு அந்த 3வது விடையை நாங்கள் எடுத்தா, இப்போ எங்களுக்கு முதல் 2 விடைகளும் பொருந்தவில்லை, 3வது விடையை நாங்கள் எடுப்போமானால் 9வதோட 6 கூட்டுனா 15, 15க்கு 5 போட்டு 1 இங்கே நாங்கள் கொண்டு வரணும், 1 இங்கே கொண்டு வந்தோம்னா அங்கே சைவர் தானே இருக்குது, அந்த பூஜ்ஜியத்தை நாங்கள் இங்கே போட்டோம்டா 9, 1 இங்கே 1 ஏற்கனவே இருக்குது தானே, பூஜ்ஜியத்தோட 1 கூட்டுனா 1 தான், 1, 9, 10, 10க்கு 0வதோட போட்டு 1, 1 நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம்னா 5, 5, 2, 7. எனவே இதற்கு சரியான விடை 3வது விடை. 3வது விடைக்கு நீங்கள் கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது 22வது வினா. இவ்வுருவில் காணப்படும் சதுரங்களின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்குது, சரியோ? இதில் 1, 2, 3, 4, பிறகு இந்த இதுவும் ஒரு சதுரம், எனவே 5, 5 என்று நீங்கள் கோடு போட்டிருந்தால் சரி. அடுத்தது தரப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு ஆங்கில எழுத்துக்களுக்கான பெறுமதியை அவதானித்து விடையை தெரிவிக்க. பிஎஸ், இந்த பிஐயும் பிக்கு தரப்பட்ட பெறுமானம் 18, எஸ்ஸுக்கு தரப்பட்ட பெறுமானம் 9, 18ஐயும் 9ஐ நீங்கள் கூட்டினா உங்களுக்கு வர கிடைக்கும் விடை 27. எனவே முதலாவது விடை 27க்கு நீங்கள் கூடு போட்டிருந்தால் சரி. அடுத்த 24வது வினாவை அவதானியுங்கள். கியூக்கு வழங்கப்பட்ட பெறுமதி 5, டபுள்யூக்கு பயன்படுத்தப்பட்ட பெறுமதி வந்து 21. 21 நாங்கள் 5ஆல் பிரிக்கினால் எங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து 105. மாணவர்களாகிய உங்களுக்கு வாய்பாடுகள். 1 தொடக்கம் 12 வரை எல்லா மாணவர்களுக்கும் இந்த வாய்பாடு பாடமாக இருக்க வேணுமென்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகமூட்டுறேன். அடுத்தது 25வது வினாவை பார்த்தீர்களானால் டபுள்யூக்கு வழங்கப்பட்ட இலக்கம் 21, பிக்கு வழங்கப்பட்ட இலக்கம் 3, 21 3ஆல் பிரிக்க வேணும். அப்போ எங்களுக்கு 21 3ஆல் பிரித்தா கிடைக்கிற விட வந்து போயிட்டு நாங்கள் 20WQ வழங்கப்பட்டது 21, பிக்கு வழங்கப்பட்ட இலக்கம் வந்து 3, 21 7ஆல் பிரித்தால் கிடைக்கும் விடை வந்து எங்களுக்கு 7. 21 3ஆல் பிரித்தால் கிடைக்கிற விடை வந்து 7. 7க்கான ஆங்கில எழுத்து R. எனவே நீங்கள் 3வது விடைக்கு கீழே கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்த வினா 26, 27 ஆகிய வினாக்களில் அடைப்புக்குள் தரப்பட்டுள்ள குறிப்பிட்ட சொற்களுக்குரிய ஆங்கில எழுத்துக்கேற்ப விடை தருக.
இங்கே கவனியுங்கள், இந்த பழமொழி ஒன்றை குறிக்கும் எழுத்துக்கள் வரிசைப்படுத்தப்பட்ட கூட்டம் இங்கே தரப்பட்டிருக்குது. இதில் பாருங்கள், அழகு பிள்ளை குடிக்கும் முகத்தில் அழுத பால், அழுத பிள்ளை பால் குடிக்கும். இந்த பழமொழி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கள். இ வந்து அழுத, அடுத்தது பி பிள்ளை, எஃப் பால், சி குடிக்கும். அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்ற பழமொழி இங்கே ஒழுங்குபடுத்தும் போது கிடைக்கும் நமக்கு. அடுத்தது தற்காலத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு, தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும் அறிவுரை ஒன்றை தரும் வாக்கியமாக அமையும் வரிசைப்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஏக்கு நன்றாக, பி அடிக்கடி, சி கழுவுவோம், டி சவர்க்காரமிட்டு, இ பழக்கமாகும், எஃப் கைகளை. நாங்கள் வந்து இதில் அடிக்கடி என்றதை தான் நாங்கள் முதல்ல எடுக்க வேணும். அப்போ அவள் அடிக்கடி என்றது பி இருக்குது, பி இங்கே எங்களுக்கு கிடைக்க இல்லை. அப்போ இ என்றதை நாங்கள் முதலாவது எடுப்பமாக இருந்தால் பழக்கமாகும். பழக்கமாகும்ன்றது ஒரு வாக்கியத்தில் ஆரம்பத்தில் முதல் வார சொல்லாக அமையாது. எனவே இரண்டாவது உடைய பார்ப்போமானால் ஏ என்பது, நாங்கள் முதலாவது எழுத்தை பார்த்தே நாங்கள் எங்களுக்கு நேரம் மட்டுமன்றதால் நாங்கள் விரைவாக முடிவெடுக்க வேணும். இரண்டாவது ஏ, ஏ நன்றாக என்றதும் ஆரம்பத்தில் தொடங்காது, அந்த வசனம் வாக்கியம் வந்து அப்படி அமையாது. எனவே மூன்றாவது நீங்கள் பாருங்கள், எஃப் வந்து முன்னுக்கு இருக்குது, எஃப் வந்து கைகளை. அப்போ கைகளை என்றது வந்து ஆரம்பத்தில் ஒரு வாக்கியத்துக்கு தொடக்கத்தில் வர சொல்லாக அமையும். நாங்கள் எனவே அந்த எழுத்தின்படி நாங்கள் இந்த வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். எஃப் வந்து கைகளை, பி அடிக்கடி, ஏ நன்றாக, டி சவர்க்காரமிட்டு, சி கழுவுவோம். இப்போ பாருங்க, இப்போ திருப்பி நீங்கள் அந்த வசனத்தை இருக்கா சொல்லி பாருங்க. எஃப் வந்து கைகளை, அடிக்கடி, நன்றாக, சவர்க்காரமிட்டு, கழுவுவோம். இது வந்து மிகவும் பொருத்தமான வாக்கியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் மூன்றாவது விடையின்கள் கோடு விட்டிருந்தால் அது சரியாக அமையும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 28வது வினா, எனது வயதின் 5 மடங்கு என் தந்தையின் வயதாகும். என் வயது 8 எனின் தந்தையின் வயது எத்தனை? எனது வயதின் 5 மடங்கு என் தந்தையின் வயதாகும். என் வயது 8. அப்போ இங்கே வந்து பெருக்கல் கணித செய்கை பயன்படுகின்றது. அதாவது 5 மடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்போ 8 நாங்கள் 5 பெருக்கினால் 8 = 40. எனவே இந்த 28வது வினாவுக்கான விடை 40. 40 எண்கள் நீங்கள் கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 29வது வினா, அம்மாவின் வயது எனது வயதின் 7 மடங்காகும். எப்போதும் அம்மாவோட வயது எங்களை விட கூடுதலாகத்தான் இருக்கும், என்ன அது எல்லோருக்கும் தெரியும். அம்மாவின் வயது எனது வயதின் 7 மடங்காகும். அம்மாவின் வயது 35 வருடங்களேனின் என் வயது யாது? அப்போ எனது வயதின் 7 மடங்கு என்று அங்கே சொல்லப்படுகின்றது. இங்கே நாங்கள் வந்து பிரித்தல் செய்கையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதாவது 35 7 நாங்கள் பிரித்தோமானால் 7 × 35 7 × 35 நாங்கள் வகுக்க வேணும். வகுத்தால் எங்களுக்கு கிடைக்கும் விடை 5 7 × 5 35. நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 தொடக்கம் 12 வரையும் சகல மாணவர்களுக்கும் இந்த விடுமுறை காலப்பகுதியில் நீங்கள் வாய்ப்பாடுகளை நன்றாக பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது 30, 31 ஆகிய வினாக்களில் உள்ள கணித செய்கைகளில் வெற்றுக்கூடுகளுக்கு பொருத்தமான கணித குறியீடுகளை முறையே கொண்ட விடையை தெரிவு செய்க. இதற்கும் கணித செய்கையும் இந்த பிரித்தல், பெருக்கல், கழித்தல், கூட்டல் என்பன பயன்படுத்தப்படுகின்றது. இதில் பெருக்கல் பிரித்தல் செய்வதற்கு கணித போன்ற கணித செய்கைகள் செய்வதற்கு நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பாடு மிகவும் முக்கியம். இதில் பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் முதலாவது விடை வந்து இதில் கூட்டல் அடையாளம் போடப்பட்டிருக்குது. அப்போ இந்த முதலாவது விடை எடுத்தால் இங்கே கூட்டல் போட்டால் அங்கே நாங்கள் பெருக்கல் தான் போட வேணும். அப்போ இங்கே நாங்கள் கூட்டல் போட்டமாக இருந்தால் 68 64 8 கூட்ட வேணும். கூட்டுற விடையும் பிறகு இங்கே பெருக்கல் 15 7 பெருக்கிற விடையும் எங்களுக்கு சமனாக அமைய வேணும். அவ்வாறு அமையாது. அப்போ நாங்கள் 64 8 பிரித்தோமானால் எங்களுக்கு கிடைப்பது 8. அதே மாதிரி இங்கே பிரித்தல் அடையாளத்தை போட்டால் இங்கே நாங்கள் கழித்தல் அடையாளம் போட வேணும். என்னடா, ஒரு கணித செய்கையில் உள்ள அந்த அதே விடையை தான் பயன்படுத்த வேணும். இங்கே ஒரு குறியீடு, அங்கே ஒரு குறியீடு நாங்கள் எடுக்க முடியாது. அப்போ இங்கே முதலாவதில் வர வேண்டியது பிரித்தல், அடுத்தது கழித்தல். அப்போ இங்கே பிரித்தல் போட்டால் 64
எட்டால் பிரித்தால் வார விடங்களுக்கு எட்டு. அதே மாதிரி இங்கே கழித்தல் அடையாளத்தை போட்டால் பதினஞ்சில் இருந்து ஏழை கழித்தால் வார விட எட்டு. அப்போ இரண்டு விடையும் சமன், அது அதுக்காக தான் நடுவில் சமன் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இரண்டாவது விடைக்கு கோடு போட்டால் அது சரி. அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் இவ்வாறான கணித செய்கை தான். 25 இதில் முதலாவது விடையை நீங்கள் போட்டிங்கன்னா இதில் கழித்தல் வரும், இங்கே ரெண்டாவது விடையை போட்டிங்கன்னா பெருக்கல் வரும். அப்போ உங்களுக்கு இது வந்து இங்கே கழித்தலும் போட்டு இங்கே பெருக்கலும் போட்டால் இந்த இரண்டு விடையும் சமனாக அமையாது. நீங்கள் அதை செய்து பார்க்க வேணும். ஒரு செய்க வழி இந்த வகுப்பு நடக்கும்போது நீங்கள் பக்கத்தில் செய்க வழி ஒரு பேனையும் பென்சில் கொப்பியில் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அவ்வாறு நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். செய்து பார்க்கும்போது இந்த விடை பிழையாக அமையும். அதே மாதிரி இரண்டாவது விடையும் சமனாக அமையாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கூட்டல், கூட்டைக்குள்ளே உங்களுக்கு இங்கே கூட்டல் அடையாளம் போடுவீங்க, இங்கே பெருக்கல் அடையாளம் போட்டிங்கன்னா இரண்டு விடையும் சமனாக அமையும். அடுத்தது 32, கீழே தரப்பட்டுள்ள வடிவத்தை ஒரு சதுரமாக மாற்றுவதற்கு இதிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஆக குறைந்த அடைப்புகளின் எண்ணிக்கை. நீங்கள் என்ன செய்ய வேணும், முதலாவது ஒரு சதுரமாக வாரதாக இருந்தால் இந்த சதுரத்தை அகற்ற வேணும். 1, அடுத்தது 2, 3, 4, 5. 5 சதுரத்தை நீங்கள் நீக்கினீங்கன்னா உங்களுக்கு 4 சதுரங்களை கொண்ட ஒரு சதுரம் இங்கே அமையும். எனவே 5 என்ற முதலாவது விடைக்கு நீங்கள் கோடு போட்டிருந்தால் சரி. அடுத்தது 33 வினா, கார்போர்ட் துண்டிலிருந்து வெட்டக்கூடிய நிழட்டப்பட்ட முறையிலான முக்கோண வடிவ கார்போர்ட் துண்டுகளின் எண்ணிக்கை யாது. இதை நீங்கள் முதல்ல சதுரம் அடுக்க வேணும். எத்தனை சதுரம் அடுப்பீங்கன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4 நடுவுக்குள்ள 5 சதுரம். 5 சதுரத்தையும் நீங்கள் ஒரு சதுரம் இரண்டாக பிரிபடுது. அப்போ 5 சதுரத்துக்கும் 2, 10 இங்கே 10 துண்டுகள் இவ்வாறு அமையும். ஒரு முக்கோண வடிவிலான வடிவம் அமையும். அடுத்தது 34 வினாவை அவதானியுங்கள். வியாபாரி ஒருவரினால் வாரம் ஒன்றில் விற்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுக்கு நாங்கள் விடை காண வேணும். மேலுள்ள கோலத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை விற்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை யாது. இதில் ஒரு எண்கோலம் ஒன்று அமைந்துள்ளது. பாருங்கள் பிள்ளைகள், 37 நீங்கள் மூண்டை கூட்டினா 40, 40 மூண்டை கூட்டினா 43. அப்போ கொண்ட விட்ட எண்கோலங்கள் இங்கே காணப்படுகின்றன. அதே மாதிரி பாருங்கள், 85லேருந்து 5 கழித்தால் 80, 80லேருந்து 5 கழித்தால் 75. அப்போது இந்த இவ்வாறான எண்கோலங்கள் அடிக்கடி உங்களுடைய வினாபத்திரங்கள் நீங்கள் செய்யும்போது பயிற்சிகளில் வரும். அதை நீங்கள் நன்கு அவதானிக்க வேணும். பாருங்கள், 37 மூண்டை கூண்டா 40, 40 மூண்டை கூண்டா 43, 43 மூண்டை கூட்டினா 46. எனவே ஞாயிற்றுக்கிழமை விற்கப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை 46. இரண்டாவது விடைக்கு நீங்கள் கூடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது 35 நாவை அவதானியுங்கள். 25793 எனும் எண்ணில் உள்ள இலக்கங்களை பின்னிருந்து முன்னாக எழுதினால் கிடைப்பது. இதை நீங்கள் முதல்ல நீங்கள் 25793 என்றதை இலக்கத்தில் எழுதிட வேணும். எழுதிட்டு போட்டு பின்பக்கம் இருந்து நாங்கள் போட்டு வருவோம். பின்பக்கம் 793 ரெண்டாஞ்சு பாருங்கள், 3, 9, 7, 5, 2 ஒழுங்கில் போகும். எனவே முதலாவது விடையின்கள் நீங்கள் கோடு போட்டிருந்தால் அது சரி. அடுத்தது 37 வினாவை அவதானியுங்கள். பெரிய அழகான கரிய என்னும் சொற்கள் ஒரு வாக்கியத்தில் அமைவது. அடைமொழி சொற்கள் நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள். பேரடைமொழி, வினை அடைமொழி, சேப்பொருள் அடைமொழி. இதில் பாருங்கள், பெரிய என்பது பெரிய வீடு, பெரிய யானை. அழகான என்ற சொல், அழகான பூ, அழகான பிள்ளை, அழகான புத்தகம், அழகான காட்சி, இப்படி ஏதாவது சொற்களை நாங்கள் சொல்லக்குள்ள இந்த அழகான என்ற சொல் பயன்படுது. அதே மாதிரி கரிய பூனை, கரிய காகம், கரிய நிறம். அப்போ இந்த சொற்கள் வந்து பெயர் சொற்களாகத்தான் பயன்படுகின்றது. பாட நூல்களிலே நீங்கள் வாசிக்கும் போது அல்லது வேறு வேறு நூல்களில் வாசிக்கும் போது இவ்வாறான சொற்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த பெரிய அழகான கரிய என்னும் சொற்கள் பெயர் அடைமொழி சொல்லாகத்தான் பயன்படும். அடுத்தது 38 வினாவை அவதானியுங்கள். இது மிகவும் கவனமாக நீங்கள் சும்மா நாங்கள் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது
சும்மா நாங்கள் ஏதாவது ஒன்றில் கேட்டறிஞ்ச விடயங்களாக இருக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை நீங்கள் மிகவும் அவதானமாக வாசிக்க வேண்டும், கொஞ்சம் சிந்திக்கவும் வேண்டும். ஒரு மரத்தின் ஒரு கிளையில் 6 குருவிகளும் அடுத்த கிளையில் 13 குருவிகளும் உள்ளன. வேட்டைக்காரன் ஒருவன் துப்பாக்கியால் மரத்தை நோக்கி சுட்டான். அந்த குருவிகளை சுடுறதுக்காக அவர் மரத்தை நோக்கி சுடுறார். அவற்றில் 3 குருவிகள் வீழ்ந்தன. தற்போது மரத்தில் உள்ள குருவிகளின் எண்ணிக்கை இருக்குமா? வெடிச்சத்தம் கேட்டால் இருக்குமா? சத்தம் கேட்டோன்னு நாங்களே ஓடி போயிடுவோம் என்ன? அது மாதிரி குருவிகள் எல்லாமே பறந்துவிடும். அப்போ மரத்தில் ஒரு குருவியுமே இருக்காது. இதுக்கு 3வது விடை 0 என்று நீங்கள் கோடு போட்டிருந்தால் அந்த விடை சரி. அடுத்தது 39வது வினாவை அவதானியுங்கள். ஒரு தண்டில் 6 பூக்கள் உள்ளன. அவ்வாறான 6 தண்டுகளில் உள்ள பூக்கள் எத்தனை? ஒரு தண்டில் 6 பூக்கள், அவ்வாறான 6. அப்போ இங்கே பெருக்கல் கணித செய்கை பயன்படுகின்றன. 6 × 6 36, 6 × 6 36, அதாவது 3வது விடைக்கு நீங்கள் கோடு போட்டிருந்தால் சரி. 40வது வினா, முதலாம் எழுத்து கடலில் உண்டு காட்டில் இல்லை. 2வது எழுத்து புத்தியில் உண்டு போயிட்டு 2வது எழுத்து டிலீட் பண்ண விட வருதில்லை, டிலீட் பண்ண விட வருதில்லை. 3 விடை சரி பிள்ளைகள். அவதானிங்க 40வது வினா, முதலாம் எழுத்து கடலில் உண்டு காட்டில் இல்லை. 2வது எழுத்து புத்தியில் உண்டு பூவில் இல்லை. 2வது எழுத்து. 3வது எழுத்து திகதியில் உண்டு கிழமையில் இல்லை. அச்சொல் எது? இதை நீங்கள் அவதானிக்க வேண்டியது என்னென்றால், முதலாம் எழுத்து கடல் என்ற சொல்லில் இருக்குது, காடு என்ற சொல்லில் இல்லை. அப்போ முதலாவது எழுத்தல்லோ கானா, கானா சரியோ? அடுத்தது 2வது எழுத்து புத்தியில் உண்டு பூவில்லை. 2வது எழுத்து, இந்த சொல்லு நாங்கள் அடக்கப்படுற 2வது சொல்லு புத்தி, இத் இத் இத்தன்னா வரும், அங்கால பூ அதில் இல்லை. 3வது எழுத்து திகதியில் உண்டு தி. அப்போ கே போட்டுட்டோம் ஏற்கனவே, இத் தி. அப்போ திகதியில் உண்டு கிழமையில் இல்லை. கிழமை என்ற சொல்லு அங்கே வரலத்தானே? அந்த கிழமை என்ற சொல்லில் உள்ள எழுத்து இங்கே வராதாம். அச்சொல் எது? கத்தி. நீங்கள் எல்லாரும் எழுதியிருப்பீர்கள், எனவே கத்தி என்று எழுதினால் சரி. அனைவருக்கும் நன்றி.